எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் வந்து நிறைய டைப்ஸில் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியுமே தவிர, மேனுவலில் டிரான்ஸ்மிஷனில் டைப்ஸ் இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எத்தனை டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கில் கேட்டிங்கன்னாக்கா நிறைய டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மேனுவலில் டிரான்ஸ்மிஷன்ஸில் டைப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ மெயினாக சொல்ல போகிறது டிரான்ஸ்மிஷன், அதோட டைப்ஸ். போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் ஏன் முக்கியம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஒரு டிரான்ஸ்மிஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. எப்படி டிரான்ஸ்மிஷன் வச்சு இன்ஜினோட பவர் ஆம்பிளிஃபை பண்ணுறாங்க அப்படின்றதுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவங்கள ஷேர் பண்ண போகிறது டிரான்ஸ்மிஷன்ஸோட டைப்ஸ், அது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது மேனுவலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீக்வென்ஷியல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் இருக்குது. அதுக்கடுத்தது அன்சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா கான்ஸ்டன்ட் மெஷ் அப்படின்ற டிரான்ஸ்மிஷன் ஒன்று இருக்குது. ஸோ மேனுவலில் மொத்தம் மூணு டைப்பில் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் டே கார்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஷ் ஹெச் ஷிஃப்டர் டைப் டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு. இப்போது அதென்ன சீக்வென்ஷியல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பைக்ஸ் இருக்கு இல்லையா, பைக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் டைப் டிரான்ஸ்மிஷன்ஸ் தான். என்ன சீக்வென்ஷியலில் வந்து நம்ம எப்படின்னாக்கா கியர்ஸ் வந்து அடுத்தடுத்தது இருக்கும். இப்போ 1, 2, 3, 4 நீங்கள் அடுத்து கான்ஸ்டண்ட்டாக வந்து மாற்றிக்கிட்டே வரலாம். ஆனால் ஹெச் ஷிஃப்டரில் வந்து அந்தமாதிரி நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த எந்த கியரை எந்த இது கூட லிங்க் பண்ணணும் அப்படின்ற அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, கியர்ஸோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஹெச் ஷிஃப்டர் டைப்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்சிங்க்ரனைஸ்டு டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அன்சிங்க்ரனைஸ்டு டிரான்ஸ்மிஷன் தான். அதாவது லேட் 19th செஞ்சுரியில் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன். அது வந்து பார்த்திங்கன்னா அன்சிங்க்ரனைஸ்டு. அதில் ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிக்கணும்னு வச்சுருக்கீங்க டிரைவிங்கை. ஏன்னா அது வந்து டபுள் கிளச்சிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கியர்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கியர்ஸ் ஒன்றோட ஒன்று கிளாஷ் ஆகும், கியர் பாக்ஸ் உடையிற மாதிரியான சவுண்டு தான் பார்த்திங்கன்னா நிறையா வரும் அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷனில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிளச்சிங் அப்படின்றது ஒன்று தனியாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம அது வேணாம், அடுத்ததுக்கு வருவோம். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஷ் அப்படின்ற டிரான்ஸ்மிஷன் இருக்குது. கான்ஸ்டன்ட் மெஷ் டிரான்ஸ்மிஷன் தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் டே கார்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹெச் ஷிஃப்டர் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே டிரான்ஸ்மிஷன் அப்படின்னாலே, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னாலே கார்ஸில் யூஸ் பண்ணுற அந்த கியரில் போட்டிருப்பாங்க இல்லையா ஹெச் டைப்பில், அந்த கியர் தான் அந்த டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளுக்கு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் மெஷ் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மேனுவலில் இத்தனை மூணு டைப் இருக்குது அப்படின்றது. இப்போது அடுத்தது நம்ம இது ஆட்டோமேட்டிக்கு வருவோம். இப்போது ஆட்டோமேட்டிக்கில் எடுத்துகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கிலும் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இப்போ வந்து டிஎஸ்ஜி இருக்குது, டிசிடி இருக்குது, சிவிடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி இருக்குது, அதுக்கடுத்து இப்போது இந்த லிஸ்ட்டில் புதுசாக வந்து சேர்ந்துருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஐஎம்டி அப்படின்ற டிரான்ஸ்மிஷன் வந்திருக்கு. அது இல்லாமல் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்ற டிரான்ஸ்மிஷன்ஸும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இத்தனை டைப் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. சொல்ல டிரான்ஸ்மிஷன்ஸோட கான்செப்ட் ஒன்று தான், பட் அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்ற விதம், ஒர்க் பண்ணுற விதம் தான் மாறுதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ டிரான்ஸ்மிஷன்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, மேனுவலில் எத்தனை டைப் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து கிளியர். இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஜஸ்ட் இத்தனை டைப்பில் டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக என் கூட சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா டெலகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, நீங்கள் எதில் ஒன்றாலும் வந்து சேட் பண்ணலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.